அலாவுதீனின் அற்புத விளக்கு. ஒரு ஊர்ல ஒரு புத்திசாலி இளைஞன் இருந்தான். அவன் பேரு அலாவுதீன். ஒரு நாள் அவன் காட்டு வழியா போயிட்டு இருந்தான். அப்போ ஒரு பழைய விளக்க பார்த்தான். ரொம்ப தூசியா இருந்ததால அதை தொடச்சான். திடீர்னு அந்த விளக்குல இருந்து புகை வந்துச்சு. அப்புறம் ஒரு பெரிய பூதம் வந்துச்சு. அதை பார்த்த அலாவுதீன் ரொம்ப பயந்துட்டான். பயப்படாதீங்க எஜமா, நான் உங்களுக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கேன். நான் என்ன செய்யணும்? கட்டளை எடுங்க எஜமா. இந்த பூதம் சொல்றது எப்படி நம்புறது? சோதிச்சு தான் பார்க்கலாமே. ஏ பூதமே, எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொண்டு வா பார்க்கலாம். அடுத்த வினாடியே இந்த பல விதமான பதார்த்தங்கள் வந்துச்சு. அதை பார்த்து அலாவுதீன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். இருந்தாலும் பூதத்தை சோதிக்க நினைச்சான். என் வீடு சின்னதா இருக்கு, வேற பெரிய வீடு கட்ட முடியுமா? அவனோட சின்ன வீடு பெரிய மாளிகையா மாறி இருக்கு. எஜமா, இந்த மாளிகை போதுமா, இல்ல இன்னும் பெருசு வேணுமா சொல்லுங்க எஜமா. ஆஹா, பிரமாதம், இதுவே போதும் பூதம். சந்தோஷம் எஜமா. அலாவுதீன் தன் அம்மாவோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் தான் இளவரசிய கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறதா அவனோட அம்மா கிட்ட சொன்னான். அண்ணா, மகாராஜா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரான்னு தெரியலையே. இருந்தாலும் கேட்டு பாக்குறேன். மகாராஜாவை பார்க்க போகும்போது கையில ஏதாவது எடுத்துட்டு போகணுமே. அலாவுதீன் விளக்க தேய்ச்சான். உடனே பூதம் வந்துச்சு. பூதமே, நம்ம மகாராஜா சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பொருளை தான். இந்தாங்க எஜமா, இந்த தட்டு நிறைய விலை மதிப்பில்லாத ரத்தினங்கள் இருக்கு. இத மகாராஜா தன் வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்டார். அலாவுதீனோட அம்மா அந்த ரத்னங்களை மகாராஜா கிட்ட கொடுத்தாங்க. அதை பார்த்த ராஜா ரொம்ப வியந்து போனார். இது போல இன்னும் 40 தட்டு நீ கொண்டு வந்தா என் மகளை உன் மகனுக்கு கல்யாணம் செஞ்சு தரேன். அலாவுதீனோட அம்மா வீட்டுக்கு போய் ராஜா சொன்னதை அலாவுதீன் கிட்ட சொன்னாங்க. அலாவுதீன் விளக்க தேய்ச்சான். மறுபடியும் பூதம் வந்துச்சு. பூதோ, எனக்கு இன்னும் 40 தட்டு ரத்தினங்கள் வேணும். இந்தாங்க இடமா, நீங்க கேட்ட 40 தட்டு. 40 தட்டையும் ராஜா கிட்ட கொடுத்தான். இளவரசிய கல்யாணம்.